ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து அவரோட வீடியோ வந்து நாங்க திருடி அப்படியே போட்டுட்டோம், அவர் வீடியோ திருடி நாங்க அப்படியே யூடியூப்ல போட்டுட்டோம்னு சொல்றாரு. நாங்க திருடி போலனா நீங்க கிவ் அவே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வின் பண்ணவங்க யாரு, கிவ் அவே வின் பண்ணவங்க யாருன்னு நீங்க அலௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதை தான் ஒரு 10 செகண்ட் எடுத்து உங்க வீடியோவை கிளிக் பண்ண யூஸ் பண்ணேன். உங்க வீடியோ 10 செகண்டோ 5 செகண்டோ யூஸ் பண்ண அது திருடி போன அர்த்தம் கிடையாது. நீங்க பண்ண தப்பு தான் நான் வந்து எடுத்து ட்ரோல் பண்ணேன். ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த சில்வர் பிளே பட்டன் கோல்டு பிளே பட்டன் தூக்கி போட்டீங்கன்னா வியூஸ்க்காக, அந்த சில்வர் பிளே பட்டனுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க யூடியூப்ல இருந்து உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க, அதை தான் நான் சுட்டி காட்டேன். ஏன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல வந்த பிறகு நீங்க வியூஸ்க்காக ஒரு ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இது ரெண்டு விஷயம் தான் உங்களை பத்தி நான் போட்டேன். அதுவும் 5 செகண்ட் 10 செகண்ட் தான் வீடியோ யூஸ் பண்ணேன், அப்படியே திருடி தூக்கி போடல. உங்க வீடியோ வந்து நாங்க திருடல, ஓகேவா? நானும் சோரி பண்ணனும் வந்து வாட்ஸ்அப்ல பேசியிருப்போம், அதை வந்து நான் அப்படியே ஸ்கிரீன்ல போடுறேன். 1/2 1/2 வந்து நான் ஆடியோ வந்து பிளே பண்றேன். பிளே பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரையும் கெஞ்சிதான் இருப்பேன், அந்த மரியாதை கொடுத்துதான் இருப்பேன். அண்ணா 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 அந்த ஒரு வார்த்தை நான் எப்பயுமே அவர் கொடுத்துருந்தா இருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஹாய் சார் அப்படின்னு நான் சொன்னேன், அண்ணா அப்படின்னு ரெண்டாவது நான் சொன்னேன், மூணாவது வந்து ஒரு 1.5 நிமிஷத்தில் ரெக்கார்ட் பேசுகிறேன் பார்க்கலாமா. அண்ணா வணக்கம்ண்ணா, குட்டி ஜாவிஸ் பேசுகிறேண்ணா. நான் அந்த குட்டி ஜாவிஸ் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் உங்களை பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருந்தேண்ணா, இன்றைக்கி ஒன்று போட்டேன் நேற்று ஒன்று போட்டிருந்தேன், ரெண்டுத்துக்கு வந்து காப்பி ரிஸ்டேக் கொடுத்துட்டீங்க. நான் இப்போ தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கேன், உங்களுக்கே தெரியும். உங்கள் வீடியோலாம் போட்டால் நல்லா வியூஸ் போகுது, ஒரு வியூஸ் போகுதுன்றதுக்காக தானே நான் வீடியோ போட்டேன். நீங்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்கிட்டு என்னுடைய வீடியோக்கு வந்து ரெண்டு வீடியோக்கு வந்து காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க. ப்ளீஸ் நான் உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்லேருந்து கொஞ்சம் தயவுசெய்து எடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இனிமேட்டு உங்களை பற்றி அந்த ஒரு வீடியோ நான் பேசவே மாட்டேண்ணா என் சேனலில், உங்களை பற்றி நான் வீடியோ போடவே மாட்டேண்ணா. என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ண்ணா, என்ன கேட்குறாலும் நான் ஒன்றும் அவ்வளோ பெரியவன் கிடையாது, உங்களுடைய சின்ன பையன் தான். வயசுலேயும் சரி உங்கள் இடத்துலையும் சரி, அந்த வழி என்னென்னு உங்களுக்கு தெரியும். நான் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் மட்டும் கொடுக்காதீங்க ப்ளீஸ், அதை வந்து ரிமூவ் பண்ணுற மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணா. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரைக் வந்துச்சு, இதுக்கப்புறம் என்னால் வீடியோ போட முடியாது, தொடர்ந்து ஒரு 14 நாள் போட முடியாது. உங்களுக்கு தெரியாது என்னென்ன இருக்குது ப்ளீஸ்ண்ணா, எனக்காக கொஞ்சம் அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கே எடுத்துட்டேங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏன் இனிமேல் உங்களை பற்றி அந்த ஒரு வீடியோ நான் போடவே மாட்டேண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்ககிட்ட நான் தம்பி நீங்கள் அண்ணான்ட்டுமோ அந்த முறையில் நான் கேட்குறேண்ணா. அந்த முறையில் தான் நான் வீடியோவும் போட்டேன், ஆனால் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டீங்களே என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டீங்க ப்ளீஸ்ண்ணா. இப்போ நான் பேசுறதுக்காக என் வார்த்தை கொஞ்சம் மதித்து அந்த ஸ்ட்ரைக் மட்டும் கொஞ்சம் ரெண்டு ஸ்ட்ரைக் எடுத்துருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. இல்லை உங்களை பற்றி இன்னமேட்டு எந்த ஒரு வீடியோ நான் போடவே மாட்டேண்ணா, காட் ப்ராமிஸா. நான் கெஞ்சினேன் அண்ணா, நான் பண்ண தப்பு தான், ஏதோ ஒன்று நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் வந்து இந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ரைக் அடிச்சிட்டீங்க ப்ளீஸ், நான் ரிமூவ் பண்ணுறேன். இனிமேல் என்னோட சேனல் உங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ண மாட்டேன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ரீப்ளை இல்லை, அண்ணா குடிச்சா வியூஸ் சேனல் பேசுகிறேன் ரீப்ளை இல்லை. அப்புறம் அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, திருப்பி நான் வந்து பேசினேன். அதுக்கு திருப்பி நான் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தேன் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேண்ணா. அண்ணா ரெண்டு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கீங்கண்ணா, எதனா ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ போட்டால் வேறு எதனா ஸ்ட்ரைக் அடிச்சுனா என் சேனலே டெர்மினேட் ஆகிடுண்ணா, உங்களுக்கு தெரியாது என்னென்ன இருக்குது. நான் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேண்ணா, ரெண்டு ஸ்ட்ரைக்கில் எதனா ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேண்ணா, கொஞ்சம் மனசு வைங்கண்ணா ப்ளீஸ். நான் இனிமேட்டு உங்களை பற்றி நான் எடுக்கவே மாட்டேண்ணா, உங்களோட டாப்பிக்கே என் கண்டென்ட்டில் வராதுண்ணா ப்ளீஸ்ண்ணா. எப்படி கெஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, என்னோட சேனலுக்காக அந்த 83,000 பேர் இருந்தாங்க அப்போது, அவங்களுக்காக வந்து நான் கெஞ்சினேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச வேலை நம்ம கை விட்டு போகுதுன்னா நம்ம அது கண்ணு எதிராக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? கை காலில் விழுந்தாச்சு தானே பிடிக்கணும். அதனால் நான் இந்த சேனலை காப்பாற்றுறதுக்காக இப்படி பேசணும் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக வந்து நான் பேசி முடியும் போது உங்களுக்கு தெரியும் நான் சேனலுக்காக பேசினா இல்லை நான் தனிப்பட்டு இப்படி பேசினா உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது இந்த மெசேஜ் கேட்டது வந்து அண்ணன் வந்து நம்மளுக்கு ரீப்ளை பண்ணாரு, தம்பி இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிச்சி கேட்க தெரியுதுலாமா, நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி போடலாமா வேணாமான்னு கேட்கணும்ல, ட்ராலுங்கிற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி பேடாக பண்ணிட்டுருக்கீங்கம்மா. இப்போ நான் எடுத்து விட்டேன் வச்சுக்கோங்களேன், இப்போ மற்றவங்களே நீங்கள் போட்டுட்ருக்கீங்களே அதுவும் தப்பு தானே? ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், மற்றவங்க உழப்ப போட்டு வீடியோ எடுத்துட்ருக்காங்க, நீங்கள் அழகாக ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அவங்க வீடியோ எடுத்து போட்டு அவங்கள பற்றி பேசி ஒரு சேனல் டெவலப் பண்ணுறது சரியான விஷயமானு யோசிச்சு பாருங்கள். அண்ணன் சொல்றது வந்து நீங்க கேட்டிருப்பீங்க, ஏன்பா இப்போ வந்து அடிச்சு பிடிச்சி நம்பர் வாங்கி பேச தெரியுதுல்லா, இதை வீடியோ போடுறது முன்னாடியே வந்து நீ வந்து பேசுறீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி வீடியோ போய் நம்ம வந்து பேசணும்னா அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க, நம்ம போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர் கிவ் அவே பண்றேன்ட்டு பண்ணல, சில்வர் பிளே பட்டன் தூக்கி போட்டாரு, இது ரெண்டுமே தப்பு, எனக்கு மட்டும் தப்புன்னு தோணல. அங்க அந்த வீடியோக்கு வந்து 1,000,000 பேரோ என்னவோ பேரோ பார்த்தாங்க, அப்ப 3,000,000 பேர் பார்த்துட்டு
சம்திங் வந்து ஒரு 50K என்ன லைக்ஸ் பண்ண லைக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கமாண்ட் வந்து ஜாஸ்தி கமாண்ட் தான் வந்துச்சு. அப்போ வந்து உண்மையான விஷயம் தானே, கமாண்ட் எல்லாமே வந்து என் தரப்பா தான் வந்துச்சு. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான் ப்ரோ, நீங்க சொல்றது உண்மைதான் ப்ரோ, விவேகம் அப்படிதான் வந்துச்சு, சில்வர் பிளே பட்டன் அப்படிதான் வந்துச்சு. அப்போ நம்ம கரெக்டாக தானே பேசிருக்கோம், அதனால நம்ம எதுக்கு போய் அடிச்சு பிடிச்சு கேட்கணும். அதனால ஒருத்தர் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து லிங்க்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம சேனல் எப்படி ரன் ஆகுது, நம்ம சேனல் எப்படிலாம் வியூஸ் போகுது, நம்மளை பத்தி போட்ட வீடியோ என்ன மாதிரி போட்டிருக்கான், அதுல ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. அதை அனலைசிங் பண்ணிட்டு ஓ நம்ம பண்ண தப்ப சொல்லிட்டாண்டா, அதனால வந்து இவனுக்கு நம்ம ஸ்ட்ரைக் அடிச்சா மட்டும்தான் இவன் அமைதியா இருப்பான், வேற எதுவும் பண்ண முடியாது. என் கான்டென்ட் வந்து அவ்வளவு பெருசுலாம் கிடையாது, கண்டுபிடிக்கிறது இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, அதுல வந்து அவர் பண்ண அவருக்கு ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு இடத்துல இருக்காரு, அவர் போய் ஒரு சின்ன யூடியூபர் கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு அவருக்குள்ளே தோணும். அதனால தான் ஸ்ட்ரைக் என்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணாரு, இல்லைனா வந்து யூஸ் பண்ணிட மாட்டார். ஏன்னா அந்த வீடியோ வந்து பாசிட்டிவா தான் போச்சு, வியூஸ் கமாண்ட் லைக்ஸ் எல்லாமே நல்லா தான் போச்சு. அந்த நல்லா போனதுக்காக தான் அதை எடுத்து படி இந்த என்னத்தை காப்பி அடிச்சுட்டுலா அதுல வச்சு நம்ம வீடியோ ஒன்று லிங்க் பண்ணாரு, ரெண்டாவது அந்த பிளே பண்ணா தான் லிங்க் பண்ணாரு, அடுத்து ஒன்று பேசிருக்காரு. ஸ்ட்ரைக்கை எடுத்து விடுறேன், ஆனா யாரை பத்தியும் தப்பா வீடியோ போட்டு சேனல் டெவலப் பண்ணாதீங்க. ஓன் கண்டென்ட் போற மாதிரினா சொல்லுமா, நான் எடுத்து விடுறேன். இல்லை இதே மாதிரி தான் கண்டென்ட் எல்லாரும் என்ன பத்தினு இல்லை, என்ன என்ன பேசணும்னா கூட எல்லாரையுமே அதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க, ஓன் கண்டென்ட் போடுற மாதிரி தான் சொல்லுமா, ஸ்ட்ரைக்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ நான் அந்த டைம்ல வந்து ஓன் கண்டென்ட் நான் போட மாட்டேனா, இனிமேல் ட்ரோல் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க ரிமூவ் பண்ணிருப்பீங்களா? காப்பி பேஸ்ட் வந்து ரிட்டர்ன் வாங்கிருப்பீங்களா? வாங்கிருக்க மாட்டேன். ஒன்று ரெண்டாவது என்னன்னா, நான் மட்டும் தான் ட்ரோல் பண்ணணும் உலகத்துல, என்ன போல நிறைய சேனல் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் பண்ண எல்லாருக்கும் சேமா காமனா தான் பண்ணணும். எனக்கு மட்டும் நீங்க பண்ண என்ன அர்த்தம் இருக்கு, எனக்கு மட்டும் பண்ண இதில் என்ன அர்த்தம் இருக்கு? நான் மட்டும் உங்களை ட்ரோல் பண்ணல, உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, என்னை விட தப்பு தப்பாக ட்ரோல் பண்ணாங்க. ஆனா நான் மாட்டேன், நான் மட்டும் தான் கண்ணுக்கு மாட்டேன். நான் ஸ்ட்ரைக் எடுத்து வரேன், யாரை பத்தி தப்பா மட்டும் சொல்லாதமா வெளியே அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த தப்பு நீங்க பண்ற தப்பு சுட்டி காட்டு தான் நான் சேனலே ரென் பண்றேன். அதனால தான் எனக்கு 80,000 பேர் வந்தானுங்க, வியூஸ் வந்து அதிகமாக போச்சு. நீங்க பண்ற தப்பு எடுத்து சுட்டி காட்டினால தான் நான் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தப்பே பண்ணலனா எனக்கு கண்டென்ட்டே கிடையாது. ஓகே, ஆனா நீங்க சொல்றது உண்மைதானா? நானும் எப்படி எப்படி சொல்றது, ஷார்ட்டாக முடிச்சிடறேண்ணா. நீங்க எனக்கு ரீப்ளே பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் தான், சத்தியமான எதிர்பார்க்கல. ஷார்ட்டாக முடிச்சிடறேண்ணா. ஒரு 100K வந்த பிறகு நம்ம கண்டென்ட் மாத்திடலாம் தானே ஐடியா. நீங்க மட்டும் இந்த 2 ஸ்டேக் எனக்கு எடுத்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோ ட்ரோலே வராதுன்னா புதுசாக நான் கண்டென்ட் இன்றைக்கி கூட போயிட்டு நான் அந்த புது கண்டென்ட்டை போட்டு எடிட்டே பண்ணி வச்சிட்டேண்ணா. நீங்கள் இது ரெண்டுத்து மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என் சேனலில் வந்து இந்த ட்ரோல் வீடியோவே கண்டிப்பாக யாருதும் வராதுண்ணா. இதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேண்ணா, நான் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் அதான் சொன்னேன், ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறேன் இல்லை ட்ரோல் பண்ணலாமனு கேட்டதுக்கு எனக்கு அதிகமாக வந்து ஃபுட் ரிவ்யூ தான் சொன்னாங்க. நீங்கள் சொன்னது உண்மை தானே? நான் வந்து நிறைய பேர்கிட்ட விசாரிக்காமல் நான் போடுறது தப்பு தானா? நான் ஒத்துக்கிறேண்ணா, மனசார நான் தொட்டு சொல்கிறேன், நான் தப்பு பண்ணதை ஒத்துக்கிறேண்ணா. இனிமேல் என் சேனலில் வந்து என் ட்ரோல் வீடியோ வந்து கண்டிப்பாக வராதுண்ணா, புது கண்டென்ட்டில் தான் நான் வீடியோ போடுவேன். அண்ணன் கேட்டது வந்து நம்ம ரீப்ளே பண்ணியாச்சு. அந்த ரீப்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 100K வந்தவொடனே நம்ம சேனல் வந்து கண்டென்ட் மாற போகுதுன்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல இப்போ கூட போய் நீங்க பாருங்க, கம்யூனிட்டி போஸ்ட்ல நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், ஃபுட் ரிவ்யூ பண்ணலாமா ட்ரோல் பண்ணலாமா நான் போட்டிருப்பேன். அதுக்கு ஃபுட் ரிவ்யூ தான் அதிகமாக வந்து ஓட்ஸ் வந்துச்சு, சரிங்களா? ஓட் வந்து அதுக்கு தான் அதிகமாக வந்துச்சு. அதனால அந்த ஒரு இது வச்சு தான் நான் சொல்றேன். ஆனால் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, இவ்வளோ சீக்கிரம் உங்களால் மாற நினைச்சு கூட பார்க்கல, 100K வந்தவொடனே தான் மாறும் நான் நினச்சி பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உங்களால் மாற நினைச்சு கூட பார்க்கறேன். சரிண்ணா, நீங்க சொல்ற போல வந்து நான் இனிமேட் என்ன சேனல் வந்து ஓன் கண்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட் ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஃபுட் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்போ நான் சொல்கிறேன் ரீசன். நான் மட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு 300-500 கொடுத்து சாப்பிட்டு வருவேன், கரெக்டா? அதை வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவேன். நான் என் உடம்புக்கு நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொன்னால் வியூஸ் போகும், உங்கள் வியூஸ் போகும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அந்த ஹோட்டலில் போயிட்டு 300-500 கொடுத்து தேவையில்லாமல் எனக்கு நானே செலவு பண்ணி வர காசை எவ்வளோ பேர் சாலையோரமாக கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ குழந்தைகள் வந்து இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாருமே இந்த 300-500 கொடுத்தா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அந்த ஒரு மைண்ட் தான் ஃபுட் ரிவ்யூ வேணாம். அது நம்ம உடம்புக்கு கெடுதலாக இருந்தாலும் ஒன்று நம்ம மட்டும் தான் வயிற்புலாக சாப்பிட்டு இருப்போம், மற்ற யாருமே சாலை வருமான இன்னும் நிறைய பேர் சாப்பிடாமே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் சாப்பாடு வேணும்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், காசு வேணும்னு காசு வாங்கி கொடுத்தேன், எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட மணி இல்லை, நான் உனக்கு கோட்டி சுவரங்கிட்ட பயன் கிடையாது, என்கிட்ட வந்து காசு எப்பவுமே கத்த கத்தையாக வந்து கட்டுக்கட்டாக வந்து பாக்கெட்டில் வச்சுன்னு இருக்குது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், ஓகேவா? அதனால என்கிட்ட காசு இல்லைன்ட்டு ஒரு வீடியோ போட்டேன், நண்பர்களே என்கிட்ட வீடியோ போய் போய் பாருங்க, இருக்கும் நம்ம சேனல் இருக்கும், நண்பர்களே நம்ம கிட்ட வந்து காசு இல்லை அதனால ஒரு இடத்துல வந்து கடன் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த பட்ஜெட் பட்ஜெட் ஒரு சேனல் இருக்கு, நம்ம பயங்கரமாக ட்ரோல் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம கூட அவருக்குள்ள வீடியோக்கெல்லாம் கூட பேசியிருப்போம். அவர் வந்து என்ன சொன்னார், இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ நான் இம்யூனிட்டி பேங்க்ல இருக்க காசு உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னாரு. ஆனா வேணாண்ணா வேணாண்ணா எவ்வளவு சொல்லி பார்த்தேன், ப்ரோ இது ஒரு கடமா கூட இருக்கட்டும், நீ நான் சொல்லு நான் உனக்கு தரேன், நீ இம்யூனிட்டி பண்றியா பண்ணிட்டேரு அப்படின்னு அவர் சொன்னாரு. 2000 கொடுத்தாரு, அதுதான் பொங்கலுக்கு 2 ட்ரெஸ் நம்ம வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த 1000 வந்து இந்த பாட்டிமாக்கு சொல்லி காட்டக்கூடாது, ஓகேவா? நம்ம வந்து இம்யூனிட்டி வந்து பண்ணோம், அடுத்த மாதம் 10th எனக்கு சேலரி வரும், அந்த சேலரி நான் 1000 5000 நான் இம்யூனிட்டி வழியை பண்ண முடியும். நான் இது வந்து சேர்த்து வைக்கணும் எனக்கு ஆசை கிடையாது, சேர்த்து வச்சு நான் ஃபுட்ரூவே பண்ணி தான் எனக்கு யூஸ் பண்ணிருக்கேன், அதுல ஒரு மணி வச்சு நான் பண்ணிருப்பேன், எனக்கு அந்த அல்ப ஆசைலாம் எனக்கு கிடையாது. நான் இந்த காசை வந்து இப்படியே கடன் 2000 அந்த 2000 க்ளோஸ் ஆயிடுச்சு, திருப்பி அவர்கிட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? நம்மளும் ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை நம்ம காப்பாற்றிக்கணும், ஓகேவா? அதனால நான் தண்டா பண்றது வியூஸும் போகலை,
இருக்கிற சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறாங்க. அப்ப என்னடா பண்றது அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன விசாரிச்சேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டே இது ட்ரோல்காக ஆரம்பிச்ச சேனல்னா ட்ரோல் பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. நீ திடீர்னு ஹியூமனிட்டி வீடியோ வந்து போட்டனா யாரா இவன் அப்படின்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போவானுங்க. அதனால நீ கண்டென்ட் மாத்த பாரு இல்ல வேற சேனல் கிரியேட் பண்ண பாரு அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க. இப்போ அடுத்தது அவர் மெசேஜ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன். நான் எடுத்து விட்டுறேமா, சேனல் உள்ள எல்லா ட்ரோல் கண்டென்ட்டையும் முதல்ல டெலிட் பண்ணிருங்க. டெலிட் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் ஸ்ட்ரைக் எடுத்து விடுறேன். நல்லபடியா ஒழுங்கான வீடியோஸ் போடுங்க, அடுத்தவங்களை பத்தி போடாம நீங்களே கிரியேட் பண்ணி போடுங்க. நான் ஒன் கண்டெக்ட் போறேன்னு அப்படின்னு சொன்னேன். சரிமா நான் ஸ்டைக் எடுத்து வரேன், நீங்க ட்ரோல் பண்ண வீடியோ மட்டும் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா, நான் நம்ம சேனல் ட்ரோல்காக ஆரம்பிச்சா எல்லா வீடியோ ட்ரோலா தான் இருக்கும், எல்லா வீடியோ ட்ரோலா தான் இருக்கும். சரி சரிங்கண்ணா, நான் இப்போ எல்லா வீடியோ நான் டெலிட் பண்ணிடுறேன். என்னோட சேனல் இல்லாம ஒரு ரெண்டு மூணு வீடியோ மட்டும் நான் இந்த யூடியூப் ஸ்டுடியோ பத்தி என்ன பத்தி மட்டும் போட்டுப்பேன். அந்த ரெண்டு மூணு வீடியோ மட்டும் விட்டுட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணி போட்டலாம். அந்த வீடியோ எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிருந்தேன், டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி வரேன். தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் வந்து எனக்கு புரிய வச்சிங்கண்ணா, ஆனால் நானே மாறலான்னு நினச்சேன். இப்படி வந்து மாறணும்னு இருக்கா போல, அது யாராலும் மாற்ற முடியாதுல்லண்ணா. சரிங்கண்ணா, நீங்கள் சொன்னதை நான் முடிச்சு சொன்னா போலே நம்மளும் போய்ட்டு ட்ரோல் வீடியோ வந்து டெலிட் பண்ணிட்டோம். ஏன் அவருக்கு தான் கொஞ்சம் மனசாச்சு இருக்காது. டேய், 195 வீடியோ போட்டுக்கிறான், அதில் 190 வீடியோ ட்ரோல் வீடியோ, 190 வீடியோ நம்ம வீடியோ போட்டுக்கிறான். இல்லை இல்லை, நம்மள வீடியோ ரெண்டு ரெண்டு தான் போட்டுக்கிறோம், அதை நம்ம ஸ்ட்ரைக் அடிச்சிட்டோம். மீதெல்லாம் மற்றவங்க பற்றி தான் பேசியிருக்கான், இவன் மட்டும் மற்றவங்க பற்றி பேசியிருக்கான், எவ்வளோ பேர் மற்றவங்க பற்றி பேசியிருக்கான். அவனுக்கு எல்லாமே நம்ம இதே தானே ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் நான் மனசு இருந்துச்சானா, 190 வீடியோனா 190 வீடியோ நீங்கள் டெலிட் பண்ணி பாருங்கள். கஷ்டப்பட்டு போகிறனோ கஷ்டப்பட்டு நான் போகிறனோ அந்த 190 வீடியோக்கு 190 நாள் நான் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கேன். அந்த 190 வீடியோக்காக நான் வந்து ஒவ்வொரு நாள் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். நான் கண்டென்ட் எடுக்கிறனோ இல்லை தப்பாக பேசணும் இல்லை போய் சொல்கிறனோ எனக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். 190 நாள் நான் கஷ்டப்பட்டேன், 190 நாள் நான் கஷ்டப்படுத்த அந்த ரெண்டே செகண்ட்ஸை நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு என்னை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதனால் நான் அப்போ கூட எனக்குள்ளே அந்த வழி இருக்கும், நான் எல்லா வீடியோ போகுது சேனல்லேருந்து வீடியோ டெலிட் பண்ணாலே வியூஸ் போகாதுன்னு தெரியும், அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அடுத்தது நான் ஓன் கண்ணர் போட வியூஸ் போகாதுன்னு எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும். தெரிஞ்சு நீ வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது தப்பு தானா? நான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து பெரிய ஜாம்புவான இந்த யூடியூப்பில் வந்து, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது, நான் சின்ன பையன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணால் இவனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலான்னு ஒரு மைண்ட் தர உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. நான் இப்போ கூட சொன்னால் இருந்திருக்கு, இருந்தாலும் நான் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் மரியாதை கொடுத்தேன். ஏன் மரியாதை கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு மரியாதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் சேனலை காப்பாற்றுன்றதுக்காக நான் மரியாதை கொடுத்தேன். நான் சேனலுக்காக வந்து கத்துவேன் கூவேன் என்ன ஒன்றா பண்ணுவேன்னா, ஆனால் என்னோட ரியல் கேரக்டர் இது தான். என் கூட வந்து ரெண்டு மூணு யூடியூபர் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. சரிம்மா பண்ணிட்டு சொல்லுங்க, நான் எடுத்து விட்றேன். பண்ணிட்டு சொல்லுமா எடுத்து வரேன்னு சொன்னாரு. நம்மள வந்து சரிண்ணா அப்படின்னு சொல்லி வச்சு அது வந்து நம்ம ஒரு மெசேஜ் பண்ணியிருப்போம். ஆ ப்ரோ, நீங்கள் சொன்ன போல எல்லா வீடியோ நம்ம சேனல் வந்து டெலிட் பண்ணிட்டோம் ப்ரோ. நீங்கள் சொன்ன போல எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டோம். ஒரு ரெண்டு மூணு வீடியோ மட்டும் இருக்கும், அது ஓன் கண்டென்ட்டாக இருக்கும் ப்ரோ. ஆமாம், அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைக் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எனக்கு ரீப்ளே பண்ணது. யூடியூப் ஸ்டுடியோவில் கண்டென்ட் டேப்பில் மட்டும் வீடியோஸும் ஷார்ட்ஸும் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புறீங்களா? அண்ணன் சொல்லிட்டாரு டெலிட் பண்ணுறான்னு, நம்மளும் டெலிட் பண்ணுறேன் மெசேஜ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன நம்பர் ஆளாக இருந்தா, ஏன் இப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிற பாருங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கண்டென்ட்டும் ஷார்ட்ஸ்னு ஒரு இது ஒரு ஆப்ஷன், அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு, நீ வந்து ப்ரைவேட்ல போட்டிருக்க இல்லையான்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன ஸ்க்ரீன்ஷாட் கேட்கறாரு. நான் டெலிட் பண்ணலாம் இல்லை ப்ரைவேட்ல போடணும்னு கேட்கறதுக்காக அவர் எங்கிட்ட மெசேஜ் பண்ணார். உடனே நம்மளும் தான் தெரியுமா நல்ல வீடியோ டெலிட் பண்ணிட்டு, உடனே நான் பண்ண இந்த வீடியோவும் இந்த கண்டென்ட்ல போயிட்டு இந்த ஷார்ட்ஸுக்கும் வீடியோக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி விட்டேன். ஆனால் இங்கே பாருங்க, நான் வந்து ப்ரைவேட்லாம் போடல அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, நம்ம தான் உண்மையாக இருக்குது, நான் போய் என்ன பண்ண போகிறேன்னு அனுப்பிச்சு விட்டோம்பா. டிஸ்டர்ப் கோச்சிக்காதீங்க, தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமாக நான் அப்படியே படுத்துடுவேன். உங்கள் வீடியோ நீங்கள் எடுத்துருவோன்னே நான் டெலிட் பண்ணிடுறேன் ப்ரோ. அதான் ப்ரோ கேட்டேன். நான் எடுத்து முடிச்சு சொன்னேன், ஆனால் இன்னும் வந்து ஹாஃப் அவர் மேல ஆயிடுச்சு. ஆமாம், ஹாஃப் அவர் மேல ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகலாம் கேட்டேன். அது உடனே எல்லாம் ஆகாது மாதிரின்னு சொன்னேன். எனக்கு தெரியாது நிஜமா. ஓகேண்ணா ஓகேண்ணாடின்ட்டு அன்றைக்கி நாள் முடிஞ்சிச்சுங்க. மறுநாள் அண்ணா இன்னும் போகலாண்ணா அப்படின்னு நான் காலையில் மெசேஜ் பண்ணேன். குட் மார்னிங் அண்ணா அப்படின்னு ரெண்டாவட்டி பண்ணேன். உடனே வந்து அவர் வந்து ஈவினிங் தான் ரீப்ளை பண்ணார். என்னன்னா இந்த ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பிச்சு விட்டார். இங்கே பாருப்பா நான் வந்து கொடுத்துட்டேன் வாங்கிடும், ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, லவ் யூ அண்ணா நான் சொன்னேன். எந்தும் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, யூடியூப் ஸ்டுடியோ எல்லாமே உங்கள் வீடியோ எல்லாமே திருப்பி பப்ளிஷ் ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் எடுத்து ப்ரைவேட்டில் போட்டேண்ணா. அதுக்கப்புறம் என்னன்னா, அண்ணா நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உங்கள் பேர் எதுவுமே நான் மென்ஷன்லாம் பண்ணவே இல்லைண்ணா. அந்த மாதிரி வீடியோ நான் அப்லோட் பண்ணட்டுமாண்ணா, இல்லைண்ணா அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு உங்களை சென்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே சொன்னால் அப்லோட் பண்ணட்டுமா? அதில் உங்கள் பேர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு, ஒன்று கொடுத்தா பரவாயில்ல ரெண்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய இதெல்லாம் சொன்னார், அதை வச்சு நானும் வீடியோ எடிட் பண்ணி நம்ம ஓன் கண்டென்ட் போட போகிறோம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பேசியிருக்கேண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, எனக்கு இவ்வளோ தேங்க்யூ ஸோ மச். நான் நினச்சி பார்க்கல, எடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றிண்ணா. நீங்கள் நிறைய விஷயம் வந்து எனக்கு புரிய வச்சுங்க. நன்றி.
நான் நினைச்சிருந்தா அன்னைக்கு அவரை பத்தி நான் சொல்லியிருப்பேன். இந்த நான் மீன் விற்கிறேன் நாத்திக்காமா நண்டு ஒரு வீடியோ போட்டுருப்போம் நம்ம சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே சொல்லியிருப்பேன், தலைவன் தான் வந்து எனக்கு காப்பி ரெஜிஸ்டர் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவரையும் சொல்ல வேணான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு தெரியும் லாஸ்ட் ரெண்டு வீடியோ நம்மளை பற்றி தான் போட்டான், அது இந்த லட்சம் பேர் பார்த்தாங்க, ஒருத்தர் கூட அதை ஞாபகம் வச்சிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அண்ணன் வந்து சொல்லாதமா வெளியே சொல்லாதமா நீ ஓன் கண்டே போடுமா அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. நான் அன்னைக்கு நினச்சதா சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து சோரி பண்ணா தான் கொடுத்துட்டு போனார் எனக்கு காப்பி ரெஜிஸ்டர் நான் சொல்லிட்டு போயிட்டேன். ஓன் கண்டென்ட் போடுங்கம்மா வேணாம், அந்த காப்பி எடுத்து வச்சுலாம் வேணாம், இன்மேட்லேருந்து ஓன் கண்டென்ட் நான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. மற்றவங்களை பற்றி இந்த மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க, அந்த ப்ரைவேட்டில் போட்டானீங்களே அதையும் வந்து டெலிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா, அதுதான் உங்கள் கிட்டே கேளான்னு நினச்சி கேட்டேன். அந்த ப்ரைவேட்டில் போட்டது அதுதான், நான் ப்ரைவேட்டில் போட்ட உடனே டெலிட் பண்ணல, ஏன்னா டெலிட் பண்ணிட்ட வீடியோ வந்து இந்த ரிட்டன்லாம் காப்பி ரெஸ்டேக்லாம் எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் அப்படியே விட்டுட்டுனா இப்போ நான் வீடியோ டெலிட் பண்ணிடுறேன். உள்ளே போய் டெஸ்க்டாப்லேயும் போய் பார்த்தேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுவுமே இல்லை, ஏற்கனவே இந்த வைலன்ஸ் மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்போ ஓகேண்ணா, நான் வந்து புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மட்டும் நான் பேசியிருக்கேன். நான் அதை நான் எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஓன் கண்டென்ட் நான் போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே நான் நீங்கள் சொன்ன பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம், நீங்கள் சொன்னால் பண்ணால் ஓன் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் நான் லவ் யூ அண்ணா. இது எல்லாருமே ஒரு காமன் தான், நான் வந்து எல்லா வீடியோக்கும் நான் டிடப் திட்டுற வீடியோ சரி டிடப் திட்டாத வீடியோ கூட சரி லவ் யூ அண்ணா லாஸ்ட்டில் போடுவேன், அது எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன். அதே போல் தான் இவருக்கு இன்னும் உண்மையாக ஒரு அண்ணன் ஒரு பாசத்தை தான் லவ் யூ அண்ணா தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு தான் நான் சொன்னேன்ப்பா. அதை வந்து நம்மளை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டார், கிண்டல் பண்ணது கூடங்க இன்னும் இல்லை முடியல. அடுத்து வந்து என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்ட் இப்போ யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ணேன், மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா இவர் வந்து பண்ணிட்டார் ரெண்டு ஸ்டேக்கெண்ட்டு, இவனா பண்ணிட்டான் எனக்கே தெரியாமல் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டுக்கிறான், இஷ்டத்துக்கு வந்து அவர் திட்டிட்டுக்கிறான். அதுக்கு அவர் என்ன பண்ணார், உடனே வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன், யார்ப்பா இது அப்படின்ட்டு. யாருனே தெரியல ப்ரோ அப்படின்னா போய் சொல்லிட்டேன், நான் யார்கிட்டையும் சொல்லலை ப்ரோ அப்படின்னா சொன்னேன், உண்மை தான் யார்கிட்டையும் நான் சொல்லலை, எனக்கு ஞாபகம் சுத்தமாக இல்லை, நான் தான் காப்பி அடிச்சிடும் ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு இருக்கேன். அடுத்து அப்புறம் எப்படி டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்கிறா போல பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு சிம்பிள் அனுப்பிச்சு ஒரு எமோஜி அனுப்பிச்சு சரி நான் இருக்க நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன், ஆனால் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேளுங்க. சாரி ப்ரோ, அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இன்ஸ்டா நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன்கிட்ட நான் சொன்னேன், ஆனால் அவன் இந்த அளவு போனான்னு நினச்சி கூட பார்க்கல, அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ப்ரோ. நான் அவன்கிட்ட நடந்த அன்றைக்கி தான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன், அவனோட நான் அவனோட ட்ரைபேட் எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி போனான்னு நினச்சி பார்க்கல, அவனுக்காக நான் திருப்பியும் கேட்குறேன் ப்ரோ. சாரி 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 ப்ரோ, நான் அவனுக்கும் இப்போ நான் கேட்குறேன் ப்ரோ, ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல, நான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னேன் ப்ரோ, ஆனால் இந்த மாதிரி அவன் கமெண்ட் பண்ணான்னு நினச்சி கூட பார்க்கல, திருப்பியும் சொல்கிறேன் ப்ரோ, சாரி ப்ரோ, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் மன்னிப்பு கேட்டேன், என் ஃப்ரெண்டு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், நான் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், நான் நீங்கள் ஸ்ட்ரைக் எடுத்து விட்டு பிறகும் உங்ககிட்ட நான் அதே மாதிரியே தான் பேசுகிறேன், அண்ணா என்னை மன்னிச்சிருந்தா சாரி அண்ணா, அண்ணா மன்னிச்சிருந்தா என்ன சாரி அண்ணா, நான் நடிக்கிறேன் நான் இருந்தா நீங்கள் ஸ்ட்ரைக் எடுத்து விட்ட மறுநாளே ஸ்ட்ரைக் எடுத்து விட்டா அன்னைக்கு யூனியே உங்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஒன்று ரெண்டாவது, ஆமாம் என் ஃப்ரெண்ட்டு தான் சொன்னேன், என்ன பண்ண போறீங்கப்பா, ஆமாம் முடிஞ்சிச்சுலாம் இது உங்களுக்கு இது இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை தலைவா அப்படின்னு பேசிட்டு போயிருப்பேன். நான் அந்த மாதிரி கிடையாது, உனக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுத்தானா, இப்போ மட்டும் இல்லை இதுக்கப்புறமா அதே தான், நான் வந்து வீடியோக்காக இப்படி முன்னாடி பேசிட்டேன் பின்னாடி வந்து பேசினா அது ஒரு மரியாதை தானே, வீடியோக்கு முன்னாடி அசிங்கமாக பேசிட்டு உங்க போன்ல அசிங்கம் பேசினா அதுதான் அதுதான் மரியாதை தர தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வீடியோவில் வந்து நீங்கள் பண்ணுற தப்ப ஒரு இதுவாக சொல்ல மாதிரி தான் எனக்கு அப்போ வந்து தப்புன்னு படிச்சு கோவம் தான் செய்யும், கோவம் தான் செய்யும், அந்த கோவத்தை தான் வெளிப்படையாக வந்து யூடியூப்ல காட்டுறேன், ஃபோனில் பாசமாக தானே பேசுகிறேன், உண்மையாக தானே பேசுகிறேன், அன்பாக தானே பேசுகிறேன். அடுத்து வந்து நான் பேசி முடிச்சுட்டு அவரும் ஓகே மாட்டார், ஒரு ஆர்ட் ஒன்று போட்டு விட்டேன். அடுத்து வந்து எனக்கு சேனல் வந்து சுத்தமாக வியூஸே போகல, இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுறோம் வியூஸே போகல, என்னடா ஒரே அதில் நின்று நம்ப பேசி போடுறோம் 10,000, 20,000, 30,000 பேர் பார்க்குறோம், நம்ம செலவு பண்ணி வீடியோ போடுறோம், எதனால் போடுறோம், இதே போல் ஹெல்ப் வந்து இதே போல் ஹெல்ப் வந்து நிறைய பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து போடுறோம், இதே போல் ஹெல்ப் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சேனல் க்ரோத் ஆயிடுச்சு, என்னோட சேனல் அந்த ரெண்டு ஸ்டைக் அடிக்காமல் அந்த ரெண்டு வீடியோக்கு மட்டும் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா மற்ற வீடியோ எல்லாமே எனக்கு வியூஸ் போயிருக்கும், அப்போ இந்த ஹியூமனிட்டி வீடியோ வியூஸ் போயிருக்கும், அப்போ வந்து எனக்கு சுத்தமாக வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்பா விடு அந்த ரெண்டு வீடியோ போயிடுச்சு, இதுக்கு ட்ரோல் வீடியோ வேணா நம்ம போகிற ஹியூமனிட்டி வீடியோ இதை 10,000 பேர் போகுது போக போக அதிகமாக போகும் அப்படின்ட்டு நான் சைலண்டாக விட்டுருப்பேன். அண்ணா எனக்குள்ள ஒரு டவுட்ண்ணா, அந்த டவுட் என்னன்னா வந்து சேனலில் போடுற வீடியோ எல்லாரும் டெலிட் பண்ணலண்ணா, டெலிட் பண்ணுறவனே இப்போ நான் ஒரு ரெண்டு நாளாக ஒரு வீடியோ போட்டேன் சுத்தமாக வியூஸே போகலண்ணா, அப்படியே அப்படியே நிற்குதுண்ணா, நார்மல் வீடியோ போட்டால் எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 2,000, 3,000 பேர் பார்த்துருவாங்க, இன்னும் வந்து 300 பேர் கூட பார்க்கல, அவ்வளோ கொடுமையாக போகுதுண்ணா. உங்களுக்கு என்னென்ன தோணுது, உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, சேனல் வந்து அப்படியே மாற்றிடலாமா இல்லை புதுசாக சேனல் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன், அப்படி இல்லைனா இதே சேனலில் வந்து வீடியோ போட்டுன்னு இருந்தால் வியூஸ் வருமாண்ணா, உங்களுடைய அனுபவத்தில் எதனா இந்த கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்கண்ணா, ஏன்னா வியூஸ் பண்ணால் தான் அடுத்து ஒரு வீடியோ பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது, வியூஸு போக மாட்டேங்குது, உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு ஐடியா டிப்ஸ் எதனா இருந்தால் கொடுங்கண்ணா. ஆமாம் வியூஸ் போடலனா எல்லாருமே கஷ்டமாக தான் இருக்கும், ஒவ்வொரு யூடியூபருக்கும் வியூஸ் போடலனா கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அவன் எதிர்பார்க்குறது சப்ஸ்கிரைபர் வியூஸ், எல்லா யூடியூபும் இதான் காமனாக எதிர்பார்ப்பாங்க. நான் இது ரெண்டு எதிர்பார்த்தாலும் நீங்கள் பண்ணுற தப்பு வெளியே சொல்லணும், எனக்கு எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ், எவ்வளோ என் ஃபேமிலி பற்றி என்னை பற்றி என்னெல்லாம் கேட்டானுங்க,
நான் விட்டு போனா எப்பயே விட்டு போயிருப்பேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்குமா? நீங்க பைக் ஓட்டிங்க. எனக்கு யூடியூப் பிடிக்கும். நான் யூடியூப்ல வந்து பண்ற தப்பு வந்து சுட்டி காட்டுவேன். அடுத்தவங்க பண்றது வந்து நான் கிண்டலா வீடியோ போடுவேன். அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து என் வீடியோ பாருங்க அப்படின்னு உங்க கை கால போச்சு நான் நிறுத்த வைக்கல. நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. அது யூடியூப் வந்து உங்க எல்லாரும் காட்டுது. அது நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அவரு வந்து ரிப்ளை பண்ணாரு. ஆனா உண்மையதாங்க, நானா வியூஸ் எப்போ நான் கஷ்டமா இருக்கு சொன்ன. அதுக்கு வந்து அவருடைய அனுபவத்துல இருந்து ஒன்னு சொன்னாரு. வியூஸ் போறது வந்து கண்டென்ட்டை பொறுத்துதாம்மா. நீங்கள் திருப்பியும் கண்டென்ட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக போடுங்க. நீங்கள் உங்களுக்கு பழைய வீடியோலையாக வியூஸ் போயிருக்கோன்னா ஆல்ரெடி பாப்புலரான ஆளோட பேரை யூஸ் பண்ணுறீங்களே அதில் அந்த டேக் வந்திருக்கும். ஓகேவா? அவங்கள பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி வீடியோ போட்டிங்க. அதனால அவங்க பேரை வச்சு உங்கள் வீடியோ ஈஸியாக புதுசாக இருந்துச்சு. இப்போ வந்து உங்கள் பேரை வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் போட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நாள். சரிங்கண்ணா, அதுதானா நீங்க சொன்னது உண்மைதானா? அது வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் போயிட்டு வீடியோ எடுத்து காட்டாங்க. அப்படி போகதான் அதிகமா வியூஸ் போச்சு. இப்ப என்னோட இதுல போடும்போது அதிகமா வியூஸ் போகலண்ணா. இதுதானா கரெக்ட்ண்ணா? சரி, நான் தொடர்ந்து என்னோட ஹார்ட் ஒர்க் நான் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஜெயிச்சாங்களோ ஒரு நம்பிக்கையோட இருக்கேண்ணா. தேங்க்யூ சோ மச்ண்ணா. தொடர்ந்து வந்து நீங்க வீடியோ போட்டுட்டே இருக்கின்றாரு. நம்ம கிட்ட ஸ்டார்டிங்ல தான் சொல்லிட்டேன், நம்ம கிட்ட காசு இல்லை. அதனால வந்து நம்ம கடன் வாங்கி பண்ற மாதிரி நிலம வந்துச்சு. எந்த ஒரு விஷயம் வந்து கடன் வாங்கி மட்டும் பண்ண விடறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மைண்ட்ல வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஓகேண்ணா அப்படின்னேன். ஓகேமா ஓகேமா. சப்ஸ்கிரைபர் நிறைய வச்சிருக்கிறது மேட்டர் கிடையாது. அந்த வீடியோ நீங்க இண்டிவிஜுவலா ஒரு நாள் போடுறீங்களே வீடியோ, அந்த வீடியோ நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தா தான் யூஸ் போகும். நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் வீடியோ நல்லா இருந்தா யூஸ் போகாது. ஓகே ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளவு சப்ஸ்கிரைப் வச்சிருந்தாலும் நம்ம கண்டென்ட் கதை தான் யூஸ் போகும். அப்போ நான் உண்மை சொல்லுறது என்னுடைய கண்டென்ட் யூஸ் போகுது வீடியோக்கு. கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் வியூஸ் போகும் நீங்கள் சொன்னீங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் வியூஸ் போகும் நீங்கள் சொன்னீங்க. நான் கண்டென்ட் பெஸ்ட்டாக கொடுத்தா எனக்கு வியூஸ் போச்சு. நான் கண்டென்ட் உண்மையாக சொல்லுறது எனக்கு வியூஸ் போச்சு. இப்போ நான் ஆர்டர் பண்ணி உண்மையாக ஒன்று விஷயம் பண்ணுறேன், அது வியூஸ் போச்சா போல. இப்போ சோரி பண்ண வந்து பண்ணதை எடுத்து அப்படியே நான் வந்து க்ரீன் ஷாட் அமைச்சு விட்டேன். நம்மள மாதிரி ஒருத்தர் ட்ரோல் பண்ணார். அதை எடுத்து நான் சென்ட் பண்ணி விட்டேன் அவருக்கு. அண்ணா இங்கே பாரு, அமுச்சு விட்டுட்டு என்ன சொல்லிக்கணும் பாருங்க. உங்களை அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் அடிக்க சொல்லலை. உங்களை நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. பட் நான் ரெண்டு வீடியோ பண்ணேன், காப்பிரைட்ஸ் அடிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் மட்டும் வந்து ட்ரோல் பண்ண நான் நிறைய பேர் பண்ணுறாங்கண்ணா. நான் சொல்ற போல தான் ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. நீங்க அவர் காப்பிரைட் அடி வேணா நான் சொல்லல, எனக்கு மட்டும் ஏன் அடிச்சு நான் கேட்டேன். அதுக்கு நம்ம சொல்லி நம்ம சோரி பண்ண என்ன சொல்லிக்கிறோம் பாருங்களா, ஆல்ரெடி கொடுத்துட்டேம்மா. அண்ணா நான் உன விரல் சப்பிட்டு இருக்க பையன் கிடையாது. பால் பொடி வந்து வாயில வச்சுட்டு குடிக்கிற பையன் கிடையாது நான். ஓகேவா? ஆல்ரெடி கொடுத்துட்டோமா அப்படின்னு சொல்றீங்களா? ஆல்ரெடி கொடுத்தா எனக்கு ஏன்னா பப்ளிக்ல வீடியோ காட்டுது? யூடியூப்ல எனக்கு ஏன்னா வீடியோ காட்டுது? நீங்க ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கீங்கன்னா பப்ளிக்கும் காட்டாது, பிரைவேட்டும் காட்டாது. இன்னொன்று ஏதோ ஒன்று அனிஸ்டல் ஏதோ ஒன்று இருக்கும், அதுவும் கட்டாது. அப்படி யூடியூப் தரப்புலேருந்து ஒரு ரவுண்டு போட்டு ஒரு பேண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்டு வச்சிருப்பான். அது வந்து யாருக்கும் கட்டாது, ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் காட்டும். ஓகேவா? இந்த பொய் வந்து ஏன் என்கிட்ட சொல்லணும் அண்ணன் சொல்லுங்கள். இப்போ அண்ணன் நல்லவருக்காக, அண்ணன் நல்லவருன்றதுக்காக வந்து நம்ம கிட்ட போய் சொல்றாரு. அப்போது என் சேனலுக்காக நான் கெஞ்சக்கூடாதா? என் சேனலுக்காக நான் மாற்றி பேசக்கூடாதா? அவர் பண்ணால் ரைட்டு, நம்ம பண்ணால் தப்பு. ஆ, போய் சொல்லிட்டியா தலைவா? போய் சொல்லிட்டியாண்ணா? ஏன்னா நீ அப்பயே சொல்லணும் நினச்சேன். நானா நம்ம கிட்டே போய் சொல்கிறீங்க? ஐயோ சரி விடுங்க, என்னவோ நம்ம மேலே ஏதோ ஒன்று இருக்குது காண்டி. அந்த காண்டி இப்படிலாம் நிரூபிக்கணுன்றதுக்காக சரி நான் அப்பயே மனசுக்கு வச்சுட்டு ஆ சரிங்கண்ணா அந்த மாதிரியே தான் கொடுத்தேன். வேறு எதாவது நான் பேசணும்ண்ணா? இல்லை, அடுத்தது அப்படியே பார்ப்போம். அடுத்தது ஹாப்பி நியூ இயர் வந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நம்ம யாருமே பண்ண மாட்டோமா? மச்சா ஹாப்பி நியூ இயரா? ஏ ப்ரோ ஹாப்பி பொங்கல் ப்ரோ, நம்ம மெசேஜ் பண்ண மாட்டோம். அதே தான் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் அண்ணா, நம்மளுக்கான ஹெல்ப் பண்ணாரு, அந்த ஒரு நன்றிக்காக நான் வந்து திருப்பி ஹாப்பி நியூ இயர் அண்ணா அப்படின்ட்டு இந்த விஷயம் தான் சொல்லலான்னு பார்த்தேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டுருக்க மாட்டேன் நம்ம சேனலில். ஏன்னா வந்து இம்யூனிட்டி பண்ணுறது காசு இல்லைனா சொல்லியிருப்பேன். நான் வீடியோ போடாமல் சரி இது ஒரே சொல்லிடலாம் சொல்லிட்டு வந்து அண்ணா நான் கிவ்வேக்காக ஒரு தனி சேனல் கிரியேட் பண்ண போகிறேன், இதில் நான் ட்ரோலே போகிறேன்னா அப்படின்னு சொல்லலாம்னு நான் பார்த்தேன். நான் இப்போ 1st மெசேஜ் பண்ணிட்டேன். ஆனால் அண்ணன் எனக்கு எப்போ ரீப்ளை பண்ணார் பார்த்தீங்கன்னா வந்து 19th ரீப்ளை பண்ணுறது. 1st நான் ஹாப்பி நியூ போட்டேன், வந்து பார்க்குறேன். பார்த்தாங்களா? பார்த்தாங்க நம்மளை கண்டுக்கவே இல்லை. சரி கூட இதை பிஸி ஆகிறான் போல அப்படின்னு நான் விட்டேன். 18 கழிச்சு நம்மளுக்கு திருப்பி மெசேஜ் வருது. தம்பி நல்லவ மாதிரி பேசி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே வார்த்தை ஃபஸ்ட்டு வார்த்தை, தம்பி நல்ல மாதிரி பேசி கேட்டியே அப்படின்னா. நான் இப்போ கூட சொல்கிறேன், நல்லவன கெட்டவனா அது எனக்குள்ளே எனக்கு இருந்தால் போதும். மற்றவங்க நான் நல்லவனா, நான் நல்லவனா, நான் கெட்டவனா அப்படின்னு மற்றவங்க நிரூபிச்சா மற்றவங்களுக்காக நான் வாழலை, எனக்காக நான் வாழ்கிறேன், மற்றவங்க ஏமாத்தாமல் வாழ்கிறேன். அது போதும். என்னை பொறுத்தவரை என் மனசுக்கு தெரியும் நான் நல்லவன் கெட்டவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன். அது எனக்குள்ளே இருந்தால் மட்டும் எனக்கு போதும். சரியா? இந்த மாதிரி வந்து கேட்குற உனக்கு காப்பிரைஸ் எடுத்து விட்டு தப்பா போச்சு அப்படின்னாரு. உடனே நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். உடனே இல்லை, இதை பார்த்தோன்னே திக்குன்னு ஆயிப்போச்சு. ஐயோ என்னடா சொல்ல போறோம், அன்றைக்கே சொல்லி முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். வாய்ஸ் நான் மதிக்காமையா போயிட்டேன் உங்களை சொல்லுங்க. அப்பயும் சாரி என்ன தான் கேட்குறேன். ஸ்டார்டிங்ல சாரி என்ன சாரி என்ன கெஞ்சினுவேன், கடைசி வரையும் சாரி என்ன சாரி என்ன தான் கெஞ்சுறேன் நான். ஏன் தலையேற்று நினைக்கிறேன் எனக்கு இப்போலாம் அதுதான் நினைக்கிறேன். ரெண்டாவது இறங்கி பேசுனது தப்பா போச்சு அப்படின்ட்டு. இப்போ நான் 2-3 பேசுறேன் கேளுங்களா. நான் பேசலாம் தான் பார்த்தேன், அதனால தான் நான் வந்து நியூ இயர் 1st வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஹாப்பி நியூ இயர்னா நீங்க பாத்துட்டு ரிப்ளை பண்ணீங்கன்னா சரி உங்ககிட்ட பேசலாம், இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலான்னு தான் உங்ககிட்ட தான் மெசேஜ் பண்ணேன். ஆனா நீங்க வந்து போனீங்க, பிஸியா இருந்தீங்க போல, பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம ட்ரோல திருப்பி ஆரம்பிக்கலான்னு தான் நான் ஆரம்பிச்சேன்.
உங்களை பற்றி பேசுறது அது தப்பு தானா? எனக்கு நான் ஹியூமானிட்டி வீடியோ போட்டேன், அதில் வியூஸ் போகலன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் சேனல் என் வீடியோலாம் பார்க்குறீங்கன்ட்டு அந்த யூடியூப்பில் அந்த யூடியூப் ஸ்டுடியோவா அதில் போய் நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் காட்டும், அப்போ பார்ப்பேன். சுத்தமாக போகல, ஏன்னா வந்து டூலுக்காக வந்து எல்லாமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் இந்த யூடியூப் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த பெயின் என்னென்னு தெரியும். ஒரு சப்ஸ்கிரைப் வந்தாலோ குறைஞ்சாலோ சந்தோஷமாக இருக்கும், ஃபீலிங்காக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு வேறு வழி தெரியல. சரி, அதனால் வந்து ஹியூமானிட்டி ஒரு தனி சேனலை கிரியேட் பண்ணலான்ட்டு குட்டி சேனல் ஒரு தனி சேனல் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் ஹியூமானிட்டி வீடியோ போட்டுருக்கேன். இதில் வந்து திருப்பி ட்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களை பற்றி ஏன் சொன்னால் வந்து இன்ஸ்டாவில் நிறைய பேர் பழைய யூடியூப்பில் பழைய வீடியோவில் நிறைய பேர் வந்து யார் கொடுத்தா யார் கொடுத்தா யார் கொடுத்தா அப்படின்ட்டு நிறைய பேர். சரி, அதனால் வந்து உங்கள் பேர் சொல்லாமல் அப்படி சொன்னது அதுக்கா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன், நான் சாரி தொட்டு சொல்கிறேன், நான் சாரி கேட்டுக்கிறேன். அன்றைக்கி நீங்கள் ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணும்போது எனக்கு தலைகால் புரியாமல் வந்து உங்ககிட்ட நான் பேசினேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு என்ன தப்பாக தோணுச்சுன்னா, நீங்கள் உங்கள் வீடியோக்கு மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை பற்றி நான் துணை எடுத்துருக்கவே மாட்டேன். ஆனால் அது எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணுவோன்னே அதில் ஒவ்வொரு வீடியோக்கும் நான் ஒரே இடத்துல நின்று நான் வீடியோ போட்டாலும் அதில் நான் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமாண்ணா? அது சொன்னால் உங்களுக்கு புரியாது, புரியுமா புரியாதான்னு தெரியல. புரிஞ்சு புரியும் கண்டிப்பாக. அப்படின்னா வீடியோ போட்டு போகல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ரெண்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வீடியோ போட்டுருந்தேன்னா அந்த ஹியூமானிட்டி வீடியோ போட்டிருந்தா கூட அந்த வீடியோ வியூஸ் போயிருக்கும், அப்படியே நான் டெவலப் பண்ணிருப்பேன். சுத்தமாக நல்ல முடியல, கிவ் பண்ணுறதே எனக்கு காசு இல்லை. நானும் வேலைக்கு கம்பெனிக்கு போயிட்டு வந்து மீன் வித்துட்டு அப்படி தான் நான் வந்து யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறேன். இது வந்து வந்து எல்லாருமே நான் பாவமாக என்னை பாவமாக பார்க்கணுன்றதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லல. ஏன்னா இந்த வயசில் நிறைய இருக்குண்ணா, அதான் இப்போ 6 அடி படுக்க கூட நிரந்தரன்வாங்க, ஆனால் இருக்கிற இடம் கூட எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனாக இருக்கிறப்போ வந்து சரி இதெல்லாம் ஒரு மணி பார்க்கணும், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகணும், அவ்வளோதான். இந்த ஒரு மைண்ட் செட்டில் தானே திருப்பி நான் ஆரம்பித்தேன். அதுதான் நீங்கள் திருப்பி மெசேஜ் பண்ணிங்கன்னா எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் பண்ணும் போதே நான் பார்த்துட்டேன். அது கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னா முடிச்சுட்டு எல்லாமே பேசலாம்னு வந்தேன். இப்போ கூட சொல்கிறேன், உங்களை நான் பழி வாங்கணும், உங்களுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னா சத்தியமாக மைண்ட் செட்டே கிடையாதுண்ணா. நீங்கள் வந்து நல்ல மாதிரி பேசுனீங்க அப்படிலாம் சொல்லும் போதுனா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அது நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் உங்கள் வீடியோக்கு மட்டும் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா சத்தியமாக நான் செம்ம சந்தோஷப்பட்டுருக்கோண்ணா. மைனா மற்ற வீடியோனா இருக்குது அப்படின்றதுக்காக என்ன சொல்ல தெரியல, நிறைய சொல்ல நினச்சேன், நான் மறந்துட்டேன். நீங்கள் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. இப்போ கூட உங்களுக்கு அண்ணன்ற ஒரு மரியாதை நான் உங்களுக்கு நான் யூடியூப்பில் கொடுக்கலனா கூட உங்களுக்கு நேரடியாக நான் எப்போவுமே கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் எடுத்து விடாமல் போயிட்டு தான் 180 நாளில் யாருனாத்தரும் எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்கல்ல. நானும் எனக்கும் மனசு இருக்குண்ணா, நானும் மனுஷன் தானே. ஸ்டார்டிங்லேயே வந்து உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன், சேனலுக்காக தான் கெஞ்சிருப்பேன். லாஸ்ட்ல தான் என்னுடைய வந்து பர்சனல் விஷயம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஆனால் அந்த பர்சனல் விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு 90,000 பேருக்கு 1,00,000 பேருக்கு வந்து காமிச்சிட்டீங்க. அது நல்லதாக கேட்டதானு உங்களுக்கு தான் தெரியும். அடுத்த ஃபேமிலி நடக்கிற விஷயம் நம்மகிட்ட ஒருத்தன் ஷேர் பண்ணியிருக்கானா, அவன் அனுமதியோட தான் வந்து வந்து வெளியே வந்து காட்டணும். என் அனுமதி நான் கேட்கல, நான் வந்து அவ்வளோ பெரிய கொம்பு கிடையாது, நான் இங்கே வந்து என்கிட்ட கேட்கணுன்றதுக்கு உங்களுக்கே தோணிருக்கணும். என்னடா அவன் பர்சனல் விஷயம் சொல்கிறான், அது உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்குமோ? சரி, அது எதுக்கு நம்மளுக்கு? அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். எனக்கு இதுவே தான் குத்துது. அந்த 6 அடிப்படுகள்ல அதுக்கு அப்படி சொன்னல, அது உண்மைதான். நான் வந்து என் சேனல் நான் சொல்லவே இல்லையே, ஏன் சப்ஸ்கிரைப் கிட்டே நான் சொல்லலையே, எனக்கு இதெல்லாம் இல்லை, அதனால தான் நான் வந்திருக்கேன் நான் சொல்லவே இல்லையே. சொல்லுங்களா, நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது தப்பு, என்னை பற்றினு சொல்லுவேன், அது மிகப்பெரிய தப்புனா. நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் விஷயத்து மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க யார்கிட்டையும் சொல்லும்போது அந்த வழி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் சேனல் தானா, வியூஸ் போகிறது போகாததுலாம் 2வது பட்சம். சேனல் அடித்த காப்பி ரசம் சொன்னீங்களே, நான் தான் முழுசாக நடந்தது முழுசாக சொல்லலையே. ஸ்ட்ரைக் எடுத்து விட்டதும் நானும் ஏன்ப்பா சொல்லலை? அண்ணா நீங்கள் ஸ்ட்ரைக் எடுத்து விட்டீங்கன்னா எப்பவே சொல்லிட்டுனா, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒருத்தர் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க, அவங்க வந்து நம்ம பேசுகிறாங்க, அவங்க வந்து நிறைய நிபந்தனைகள் சொன்னாங்க, அதை நம்ம வந்து செஞ்சிட்டோம், அதனால ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு உங்கள் பேர் நான் சொல்லுறது முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டுருப்போம், அதுவும் சேனலுக்குள்ளேயே இருக்கும், அதுவும் சேனலுக்குள்ளேயே இருக்கும், போய் பாருங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் இப்போ சோரிப் மைண்டாஸ்னு ஒரு திலாலங்கிரி வேலைன்னு போட்டோம்ல, அதில் தான் நான் என்ன அதில் கூட நான் சொல்லலை, என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அவர் வேலை பண்ணிட்டார் அப்படி, இந்த மாதிரிலாம் கோல்மால் வேலை பண்ணியிருக்காருன்னு சொன்னேன். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சு ரிமூவ் பண்ணிட்டாங்கட்டு. அன்றைக்கி ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும், ஓ அப்போ இவர் தான் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காரு, ஓ ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணிட்டார் போல அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணும். நான் சொல்லிட்டேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுண்ணா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டிங்களா, டேய் என்னுடைய வந்து ஹேஷ்டாக் போட்டு எங்கள் பேர்லாம் போட்டு ஒரு இடத்துல நின்று கோடி கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்களா? என்னோடய இன்கம் நான் பார்த்தலாம், இப்போ எவ்வளோ தான் நான் இந்த யூடியூப்பில் வந்து எவ்வளோ நான் சம்பாதிச்சிருக்கேன், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன் இல்லை கோடி கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன், இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நம்மளுடைய ரெவன்யூ வந்து எவ்வளோ இருக்குது தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுன்னு சொல்லலாம்ல, அதை சொன்னார்ல, அதை போய் பார்க்கலாம். இது இருக்குல்ல இந்த ரிவ்யூ, இந்த ரெவன்யூ தொட்டாச்சு, உள்ளே போயிடுச்சு, இது வரைக்கும் பாருங்கள் ரெவன்யூ. இது தொட்ட பிறகு இது வரைக்கும் பாருங்கள் ஹவு மச் யுவர் இரானி அப்படின்னு காட்டுதா பாருங்கள். செப்டம்பர் மாதம் 2022வது வருஷம் $54, அக்டோபர் மாதம் 2022வது வருஷம் $14, நவம்பர் 2022 $7, டிசம்பர் 22
$2 ஜனவரி ஆன்கோயிங் $8 எவ்வளோ ஆச்சு? 51 65 65 72 72 80 $82 தான் நான் சம்பாதிச்சிருக்கேன். ப்ரொமோஷன் பண்ணலை நான் எதுவுமே. $82 தான் சம்பாதிச்சிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டு. ஓகேவா? நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறீங்க, நார்மல் வீடியோவும் போடுறீங்க, உங்கள் சேனலில் 1008 டாப் யூடியூபர்ஸ் ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணி போடுறீங்க, அப்போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க என்ன போல் உங்களால் காட்ட முடியுமா? முடிஞ்சால் போட்டால் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ரெவென்யூ தான் நண்பர்களே யூடியூப்பில் இதுவரை நம்ம வந்து சம்பாதிச்சது மொத்தமே இந்த $82 தான், $82 தான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம். இது விட வேறு எதுவுமே நம்ம சம்பாதிக்கலை, கோடி கணக்கில். அப்புறமா வந்து என்ன கேட்க போகிறேன்னா, நான் மீன் வெட்டணும், கறி வெட்டணும், கக்கூஸ் கறிவிடணும், அது என்னோட போயிட்டோம். ஓகேவா? என்னுடைய விஷயத்தை வந்து நீங்கள் 10-15 தடவை நீங்கள் சொல்லி காமிச்சிங்க. மீன் வெட்டினா, கறி வெட்டினா, அந்த பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. மீன் வெட்டினா, கறி வெட்டினா, பாவனா இல்லாத பட்டவனா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு பேசுனீங்க. நான் ப்ளீஸ்னா இங்கிலீஷ்னா பேசணும்னு அக்செப்ட் பண்ணிப்பேன். என்னுடைய தனிப்பட்ட வேலையை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க. அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஓப்பன் டைப்பாக பேசுகிறேன், உங்ககிட்டே நம்ம வாட்ஸ்அப்பில் பேசுகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன லிங்க் இருக்க போகுது? இருக்கும், எதனா ஒரு விஷயத்தில் ஒரு லிங்க் இருக்குன்னு வச்சிங்களேன், உங்ககிட்ட நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பேன், அதை எடுத்து திரும்பி போடுவீங்க. எதுக்குடா நம்மளுக்கு தேவையில்லாத வேலை? அதனால் வந்து டேரெக்டாக எல்லாரும் முன்னாடி கேட்டுறேன். நீங்கள் செய்கிற வேலையை கொச்சப்படுத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு வந்துச்சு. நான் வெளியே காட்டில் இப்போ கூட நான் மீன் விற்கிறனோ, கறி வெட்டணும், கக்கூஸ் கருடணும், கௌரவமாக பண்ணுறேன். அடுத்தவன் கடையில் போயிட்டு நின்று கையேந்தி காசு வாங்கி மக்களை முட்டாளாக்களை மக்களை ஏமாத்தலை, அந்த மாதிரி புத்தி எனக்கு எப்பவுமே கிடையாது. அதனால் நான் கக்கூஸ் கழுவுனாலும் கௌரவமாக கழுவுறேன், அது போதும். என் மனசுக்கு பிடிச்சி நான் கௌரவமாக கழுவுறேன்னா வெளியப்பா, கக்கூஸ் கழுவுனா கௌரவமாக கழுவுறான்ப்பா, அவன் யாரையும் போய் ஏமாத்தலப்பா, கடை கடையாக போய் நிற்கலப்பா, கையேந்தி காசு வாங்கி மக்களை ஏமாத்தலப்பா அப்படின்னு எனக்குன்னு நானே சொல்லிக்கினா போதும். வேறு யாரும் சொன்னால் எனக்கு அவசியம் இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருந்தீங்க? விஜய் வீடு பாருங்க, சிம்பு வீடு பாருங்க, இளையராஜா வீடு பாருங்க, யுவன் சங்கர் ராஜா வீடு பாருங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தீங்க. நீங்கள் இவங்க வீடியோலாம் எடுத்து டூராக போட்டிருந்தீங்க, ஹோம் டூரா, அது என்ன போட்டிருந்தீங்களா? அப்போ விஜயோட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, சிம்பு ஒரு வீடு போறதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு, ரெண்டு ஸ்ட்ரைக் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க எப்படி பேசிருப்பீங்க? நான் விஜய் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டேன், ஸ்ட்ரைக்லாம் அடிச்சது தப்பு விஜய், ரிமூவ் பண்ற விஜய் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல சார், சார் நான் பண்ண தப்பு தான் சார், இனிமேட்டு வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு கெஞ்சுவீங்களா? சொல்லுங்க. நான்ப்பா சிம்பே நம்மளா எப்படி பழகணும், வந்துட்டியா? நான்ப்பா எனக்கே நீ ஸ்ட்ரைக் அடிச்சிட்டேன் அப்படியா பேசுவீங்க? அப்படிலாம் பேச மாட்டீங்களா சார்? இல்லை சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், அதனால சார் இனிமேட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், நான் வீடியோ டெலிட் பண்ணிடுறேன் சார் அப்படி தானே சொல்லுவீங்க? அதே தான் உங்ககிட்ட கெஞ்சினேன் என் சேனலுக்காக. நீங்கள் இதை பண்ணால் கரெக்டு, நான் இதை பண்ணால் தப்பு. உங்களுக்கு வியூஸ் போகுது, எனக்கு இந்த நார்மல் வீடியோ வியூஸ் போகாது, அதுதான் மண்டபத்தில். ஆனால் எனக்கு தான் ஒரு நாள் போகல, அனி போனால் போகுது, அதை பார்த்துலாம். அதனால் வந்து நீங்கள் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, யார் ஸ்ட்ரைக்கு அடித்தாலும் அவங்க சேனல் அவங்க கையில் மாட்டிக்கிச்சுன்னா கையை பிடிச்சி தான் ஆகணும், கெஞ்சி தான் ஆகணும். ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கெஞ்சிருக்கேன், ஸ்ட்ரைக் எடுத்து பிறகு நான் கெஞ்சிருக்கேன், ஏன்னா என்கிட்ட மனிதாபிமானம் எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து நன்றி விசுவாசம், நான் அதனால் நான் எப்பவுமே நன்றி விசுவாசமாக தான் இருப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் பேச்சு பேச்சுட்டு, இன்றைக்கி ஒரு நாள் பேச்சு பேசிட்டு நம்ம ஸ்ட்ரைக் எடுத்து விட்டான் இவன், இனிமேட் திட்டலாம், ஸ்ட்ரைக் எடுக்கல கெஞ்சலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. தேவையில்லாத ஒரு வேலை, இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணமான்னு இருந்துச்சு, என்ன பண்ணுறது இருந்தாலும் போட்டு அவரும், எனக்கு எதனால் ஒரு ப்ரொமோஷனா, அவனுக்கு தான் ப்ரொமோஷன் மாதிரி போகும், எனக்கு இதெல்லாம் காசுல எதுவும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னீங்களா? இந்த வீடியோ போட்டிங்களா 23 நிமிஷம், இதுக்கு நீங்கள் மானிட்டேஷன் வந்து ஆன் கொடுத்துருப்பீங்க, ஆஃப் கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்கள். ஆன் தானே கொடுத்துருப்பீங்க, அப்போ இந்த 23 நிமிஷம் வச்சு தானே மணியும் ஏன் பண்ணுறீங்க நீங்கள்? அதை ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க? என்னண்ணா நீங்கள் எல்லாமே அரைகுறையாக அரைகுறையாக சொல்லாதீங்கண்ணா, என்னண்ணா முட்டை முழுசாக தான் சாப்பிட நல்லாயிருக்கும். டிடே பற்றி, அஜிஸ் பற்றி, எல்லாரும் பற்றி தப்பு தப்பாக போட்டுங்கிறே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. நான் டிடே பற்றி தப்பு தப்பாக போட்டேன், ஒத்துக்கிறேன். அஜிஸ் பற்றி நான் தப்பு தப்பாக போட்டுறேன், இல்லை பண்ணுறேன், பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். என் சேனலில் யார் என்ன பண்ணுறோம், எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வெளிப்படையத்து போகிறேன், வியூஸ் போகுது, ஆடியன்ஸ் வராங்க, அது நான் எதுவும் பண்ண முடியாது. நான் அதே வந்து அவங்கள நான் தப்பாக பண்ணாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல, நான் அஜிஸ் நடந்து போகும்போது சப்போர்ட் பண்ணியிருக்கேன், 39 hours டிடே வந்து ரைடு முடிச்சார் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதனால எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சிட்டு வரணும், அரைகுறையாக வரக்கூடாது. அரைகுறையாக வந்தால் எனக்கு தான் தொண்டை வத்தி போய் நான் பேசினுக்கிறேன், தேவையில்லாமல் என்ன பண்ணுறது. மணி வேணும்ல, மணிக்காக தானே யூடியூப் போகிறேன் எல்லாருமே, அதனால மணிக்காக நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இப்போது வெறித்தனமாக. நீங்கள் ஸ்ட்ரைக் அடித்தா மட்டும் இல்லைண்ணா, யார் எனக்கு ஸ்ட்ரைக் அடித்தாலும் எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அடிங்க. வார்னிங் கூட நீங்கள் அடிச்சிங்களா? வார்னிங் கூட அடிக்கிறீங்களா? அடிச்சிக்கோங்க, நான் இதை பார்த்தா வந்து கெஞ்சு போகிறேன் என் சேனலுக்காக. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இது விட்டு போயிடுவாங்க, சத்தியமாக நான் விட்டு போக மாட்டேன். ஏன் நான் விட்டு போக மாட்டேன் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் ஏமாத்தி தான் இருக்காங்க. நீங்களே வந்து கிவ்அவே வந்து யார் வின் பண்ண சொல்லவே மாட்டீங்க, ஒரு 33 lakh சப்ஸ்கிரைப் வச்சுக்கிறீங்க, நீங்களே சொல்ல மாட்டீங்க. நான் அப்போ எதுக்கு இருக்கணும், உங்களை மாதிரி ஆளுங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லத்தே நான் இருக்கேன், நான் எப்படி விட்டு போகிறது? என் சேனலுக்கு 2 strikes அடிச்சிட்டாங்க, இன்னொருத்தர் யாரும் என் சேனல் ஸ்ட்ரைக் அடிச்சேன், என் சேனல் டெர்மெண்ட் ஆகிடும். அப்போ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், ஐயோயோ என் சேனல் பூச்சே, நான் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? 2 strikes இருக்கும்போது அதை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் யார் ஸ்ட்ரைக் அடிச்சாங்கன்னு சொல்ல முடியும், யார் எனக்கு ஸ்ட்ரைக் அடிச்சாங்க, எதனால் ஸ்ட்ரைக் அடிச்சாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்ல முடியும்? நான் அப்போ என்ன சொல்லுவாங்க, டே குட்டிஜா ஓட்டாடா பயந்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி யாரா வீடியோ போட்டால் நான் எடுத்து போடுவேன்.